இந்த வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நம்முடைய கவனத்தை வசனத்துக்கு நேராக திருப்பி கொள்வோம். நான் இந்த நாளிலும் பெத்தானியா என்பதை குறித்து, பெத்தானியா என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் உதவி செய்வாராக. பெத்தானியா என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அத்திப்பழ வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திப்பழ வீடு, அப்படியானால் அத்திப்பழம் நிறைந்த ஒரு வீடு தான் பெத்தானியா. பெத்தானியா என்பது ஒரு ஊர். அதை யோவான் சுவிசேஷம் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு. ஊர் ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம் பெத்தானியா. நம்ம கடமலக்குன்றுன்னு சொல்கிற மாதிரி பெத்தானியா, கடமலக்குன்று இந்த இது ஒரு சின்ன கிராமமாக இருந்த இடம்தான். இதில் தான் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதை சிறிதாக சிறிதளவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியமானது வளர்ந்து 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 பெருகி 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 அயல் நாடு வரைக்கும் கர்த்தர் கொண்டு சென்றிருக்கிறார். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற இந்த சின்ன ஊர் தான். என்ன இந்த எந்த ஊர்? கடமலக்குன்று. இதை எங்கே இருந்தாலும் நம்முடைய அட்ரஸ் கடமலைக்குன்று மேக்கா மண்டபம் போஸ்ட் என்று வருகிறது. இது ஒரு முக்கியமான இடமாக நம்முடைய ஊழியத்துக்கு கர்த்தர் நமக்கு மாற்றி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! சந்தோஷம்தானா எல்லாருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அப்படியா இயேசு வாழ்ந்த அந்த நாட்களிலே பெத்தானியா என்ற கிராமம், கிராமத்தில் ஒரு நல்ல அநேக காரியங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு அந்த பெத்தானியா கிராமத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக அந்த முதல் முதலாக நான் படிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 10:38 நான் வாசிக்கிறேன். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமம், இதில் அநேக வீடுகள் இருந்திருக்கலாம். அதில் மார்த்தாள் என்கிற ஸ்திரீயானவள் தன்னுடைய வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இயேசு பிரவேசித்து அந்த வீட்டிலே தங்குவதற்கு அல்லது உட்பிரவேசித்து அவர்களோடு பேசுவதற்கு பழகுவதற்கு ஒரு நல்ல வீடு மார்த்தாளுடைய வீடு. மார்த்தாள் ஏற்றுக்கொண்டாள், உபசரித்தாள், அவள் உள்ளே இயேசுவை உட்கார வைத்தாள். ஆனால் அது விசேஷமான காரியம் நடந்தது. அது என்னவென்றால், மரியாள் பாதத்திலே வந்து உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாள். இது பெத்தானியா கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான சம்பவம், நன்றாக தெரிந்த சம்பவம். அடுத்தபடியாக அதே வீட்டுக்குள்ளே, இந்த பெத்தானியா கிராமத்திலே அதே வீட்டுக்குள்ளே ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நேரிட்டது. அதுவும் நமக்கு பழக்கமாக தெரிந்த காரியம்தான். அது என்னவென்றால், மரியாள் மார்த்தாள் லாசரு இருந்த அந்த பெத்தானியா கிராமத்தில் தான் அவர்கள் இருந்த வீட்டுக்குள்ளே இயேசு அடிக்கடி வருகிற வழக்கம் உண்டு. அவங்களோட அதை குறித்து சொல்லும்போது அவளிடத்தில் இயேசு அன்பாயிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 11:5 இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருடத்திலும் அன்பாயிருந்தார். அது ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு அன்பாயிருந்தார். இந்த அருமையான குடும்பத்தில் உள்ள நபர்களோடு இயேசு அன்பாயிருந்தார். இப்போ நம்மை குறித்து அப்படியே நம்ம அந்த இடத்துல வச்சு சொல்லி பார்க்கலாமா? நம்ம வீட்டில் உள்ள நம்ம ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி இயேசு எங்கள் வீட்டில் உள்ள அனைவர் மேலும் அன்பாயிருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா! இயேசுவின் அன்புக்கு நீங்கள் பாத்திரராக காணப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அடுத்தபடியாக இந்த அன்பாயிருந்த குடும்பத்திலே, அன்பாயிருந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய வேதனையான காரியம் நுழைந்து விட்டது. அது 3 நாம் பார்க்கும்போது, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இப்ப
பாருங்க அன்பா இருந்தது உண்மைதான் அதே நேரத்துல அந்த அன்பா இருந்த வீட்டுக்குள்ளே வியாதி வந்து விட்டது அப்போது இயேசு இடத்தில் ஆள் அனுப்பினார்கள் உடனே அவர்களுக்கு இயேசுவுக்கும் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இயேசு அன்பா இருந்தார் இயேசு அவர்கள் வீட்டுக்கு வருகிற வழக்கம் உண்டு சாப்பிட்டிருப்பார் தங்கியிருப்பார் எல்லா காரியமும் அங்கே நடந்தது ஆனால் இந்த வேளையிலே இயேசு சிநேகிக்கிற இயேசு அன்பு கூறுகிற இந்த லாசருவுக்கு வியாதி வந்து விட்டது இந்த வியாதி வந்து விட்டபடினால இவர்கள் ஆள் அனுப்பினார்கள் ஆனால் இயேசு உடனே புறப்பட்டு வரவில்லை அவர் அந்த காரியத்தை சம்பவத்தை கேள்விப்பட்ட பின்பும் அவர் தாமதம் செய்தார் இப்படி நம்முடைய குடும்பத்திலும் கூட சில நேரங்களில் வரலாம் இல்லையா வியாதி வரும் அதிகமாக ஜெபிப்போம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் குறைகளை எல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் என்றாலும் கூட நம்முடைய வியாதி நீங்கின படையே இல்லை அப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடும் வரும் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம் பாருங்க இந்த லாசரு வியாதிப்பட்டது மட்டுமல்ல மரணம் அடைந்து விட்டார் ரொம்ப துக்கம் சகோதரிமா இருக்க ரொம்ப துக்கம் இயேசு இடத்துல ஆள் அனுப்பி இயேசு வரவில்லை ஏமா தம்பி மறித்து விட்டானே என்ற வேதனை அவர்கள் ஏனி மறித்த பாடியை வீட்டிலே வச்சுட்டு இருக்க முடியுமா உடனே அடக்கம் பண்ணி விட்டார்கள் எப்போ எவ்வளோ நேரம் வச்சுருந்தாங்களோ தெரியல நல்ல அழுகையோடும் கண்ணீரோடும் அந்த சகோதரனை அந்த பாடியை அடக்கம் செய்து விட்டார்கள் இயேசுவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் இல்லையா எல்லா காரியங்களும் அறிந்த தேவன் அவர் மௌனமாக இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய வல்லமை அங்கே வெளிப்பட போகிறது அநேகர் இடத்துல விசுவாசம் வைக்கப்பட போகிறார்கள் இயேசுவின் நாமம் மகிமைப்பட போகிறது எந்த இடத்துல பெத்தானியா நம்ம அந்த இடத்த மறந்துடக்கூடாது பெத்தானியா கிராமத்தில் கர்த்தர் பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் அற்புதத்தை செய்ய போகிறார் மகிமையான காரியத்தை செய்ய போகிறார் இயேசுவின் நாமம் மகிமைப்பட போகிறது அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு அது காரணமாக அமைய போகிறது என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும் தாமதம் பண்ணினார் மறுபடியும் சீஷர்களோடு வந்தார் வந்து அந்த பெத்தானியா கிராமத்தில் வந்து தான் கண்ணீர் விடுகிறார் மரியாளோடு சேர்ந்து கண்ணீர் விடுகிறார் அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இயேசு அழுத ஒரு இடம் அந்த இடத்துல அவர் அழுதார் அவர்களுடைய அவர்களுக்கு ஆறுதலை கூறினார் அது மட்டுமல்ல நான்கு நாளான அந்த கல்லறைன்ற கல்லறைக்குள்ளே வைத்து நான்கு நாள் ஆன பின்பு அந்த சடலம் உயிர் பெற்று வெளியே வருகிறது ஹல்லேலூயா நம்ம படித்து இது தாத்தா கதை போல் ஆயிடுச்சு எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்தே படிக்கிறோம் அதனால் இந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளுகிறதில்லை இயேசு செய்த மகிமையான காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கிறதில்லை யோசிக்கிறதில்லை அதை மற்றவர்களுடைய விளக்கமாக சொல்லி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதில்லை இது நம்முடைய குறைவு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாருங்கள் நம்ம ஒரு வியாதிப்பட்டவங்களிடத்திலோ மரண வீட்டிலோ நாம் போய் இருக்கும்போது இயேசுவை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்தை உயர்த்த தயங்கக்கூடாது இயேசுவை உயர்த்த வேணும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் இருக்கலாம் மறுபடியும் இயேசு இந்த லாசரு மறித்து தான் போனான் அது வேற காரியம் ஆனால் இந்த நேரத்தில் இந்த பெத்தானியாவிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதில் நான் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 11:45 45 வசனத்தை நாம் வாசிக்கும்போது அப்பொழுது மரியாண்டத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் யூதர்கள் அநேகர் இயேசுவை இவர் தேவகுமாரனா என்று விசுவாசிக்காமல் இருந்தாங்க யூதர்கள் எப்போதும் அதுக்கு முரண்பாடாகவே இருந்தார்கள் இயேசு தேவகுமாரன் அல்ல என்பதை சொல்லிக்கொண்டு அப்படி இருந்தவர்கள் இந்த சம்பவத்தை கண்டபோது அவர்கள் அநேகர் யூதர்கள் அநேகர் இயேசு இடத்துல விசுவாசம் உள்ளவர்களானார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்படியாய் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு வருகிற துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் நடுவிலும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேணும் அற்புதமான காரியங்கள் நடைபெற வேணும் அநேகர் அதை கண்டு கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் ஹல்லேலூயா
எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. ஒரு வாலிப வயதுள்ள மகன் வியாதிப்பட்டு விட்டான். அந்த வியாதி அதிகமாகிவிட்டது. ஒரு விசுவாச குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். அதிகமாக அவனுக்கு அந்த வியாதி முத்தி அதிகமாகி விட்டது. ஜபிக்க 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 இன்னும் அதிகமாக அந்த ஜபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இரவு பகலாக ஜபம் இந்த குடும்பத்தில் இருந்து ஏறெடுக்கப்படுகிறது. அந்த நாட்களில் யாரும் ஆஸ்பத்திரி என்று எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில இருந்து செத்தா போதும் அப்படின்னு தான் கத்தர் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த விசுவாசத்துல தான் இருப்பாங்க. அப்படிதான் இருந்து இந்த குடும்பத்தாரும் ஜபித்து கொண்டே இருந்தார்கள். ஆனா அந்த மகன் இறந்து விட்டான், செத்து போய்விட்டான். எல்லாருக்கும் மிகுந்த துக்கம்தான். ஊராரெல்லாம் கிளம்பிட்டாங்க. எப்படி மருந்து கொடுக்காம கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக கிளம்பினாங்க. அந்த குடும்பத்தார் மிகுந்த உறுதியாக இருந்தார்கள். அதில் நடந்த ஒரு சம்பவம் என்ன, இந்த ஜெபத்தில் ஒருவர் வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற வேளையில் அவர் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த ஜெபத்தில் ஒரு நபர் கர்த்தரை அறிவதற்கு ஏதுவாக இருந்தது, ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. ஆகையினாலே தான் நான் ஆணித்தரமாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற எந்த விதமான காரியமா இருந்தாலும் இயேசுவை தெரியாமல் நமக்கு ஒன்றுமே நேரிடுவதில்லை. ஆகையினாலே கர்த்தரிடத்திலே முகத்தையே பார்த்து கொண்டு அவரையே நோக்கி கொண்டு அவரிடத்திலே விசுவாசமா இருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. மரணம் வரும், எங்கேயோ எவருனாலும் எப்படியாவது மரணம் வந்துதான் ஆகும், வந்துடும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் வசனத்தின்படி, வசனத்துக்கு இடம் கொடுத்து, கர்த்தருக்கு இடம் கொடுத்து நாம் உறுதியாக இருப்போமானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருப்போம், கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்துவோம். அந்த பெத்தானியாவின் அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஊரிலும் கூட நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவத்தை இந்த பெத்தானியாவில் நாம் பார்க்கலாம். அதாவது இயேசு பெத்தானியா கிராமத்துக்கு வருகிறார், வந்தார். அது மார்க்கு சுவிசேஷம் 11 முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது தம்முடைய சீஷர்கள் ரெண்டு பேரை நோக்கி, அது நமக்கும் இதுவும் தெரிந்த சம்பவம் தான், நான் அதெல்லாம் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கவில்லை. இவர்கள் பெத்தானியாவுக்கு வந்தபோது இயேசு சீஷர்களை அனுப்பி, ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி எதிராயிருக்கிற ஒரு கிராமத்தில் கட்டப்பட்டு கிடக்கிறது, அந்த கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று ரெண்டு சீஷர்களை அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அவிழ்க்கும் போது இயேசு சொன்னார், இதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே கேட்டார்கள். அவிழ்க்கும் போது அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த இடம் என்ன, எந்த இடம் என்றால் பெத்தானியா. பெத்தானியா இடத்துல இயேசு அந்த கழுதை குட்டியின் மேலே ஏறி பவனி வருகிறார். ராஜாதி ராஜாவாய் அவர் பவனி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் பவனி புறப்படுவதற்கு இந்த பெத்தானியாவை தான் தெரிந்து கொண்டார். பாருங்க, அதை குறித்து தீர்க்கதரிசனத்தில் சொல்லும்போது, சகரியா 9:9 வசனத்தில், சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க இதில் பார்க்கும்போது பாருங்க, அந்த ராஜாவாய் அவர் ஏறி இருக்கிறார் அந்த கழுதை குட்டியின் மேலே. அவர் எங்கே பவனி ஆரம்பிக்கிறார்? பெத்தானியாவிலிருந்து ஆரம்பிக்கிறார். எங்கே போகிறார்? எருசலேமுக்கு நேராக போகிறார். அப்போ அவர் அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி இருக்கிற ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், இது உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை ரொம்ப முக்கியமான ஒரு குணமாக இருக்கிறது. அவர் நீதி உள்ள ராஜா, அவர் ரட்சிக்கிற ராஜா, ரட்சிக்கிற ரட்சகர், ரட்சிக்கிறவர், அதே நேரத்தில் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார்.
அவர் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த கழு ஒருவரும் ஒரு நாளும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி அதில் ஏறி வருகிறார். சவாரியாய் வருகிறார், பவனி வந்து கொண்டே இருக்கிறார். அவர் எவ்வளோ தாழ்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நடந்த காரியம் என்னவென்றால், அவருக்கு இந்த கழுதைக்குட்டியின் மேலே வருகிற வழியில் ஜனங்களெல்லாம் தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். அது மட்டுமல்ல, மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி வெட்டி வழியெல்லாம் பரப்பினாங்க. இது கழுதைக்கா? கழுதையின் மேலே ஏறி இருக்கிற யாருக்கு? ராஜாதி ராஜாவுக்கு, நீதியுள்ள ராஜாவுக்கு. ஹலலூயா! அவர் தாழ்மையுள்ள ராஜாவாக இருக்கிறார், தாழ்மையுள்ளவர். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த மத்தேயுல கூட சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இயேசு தாழ்மை உள்ளவர். அப்படியானால் இயேசு தாழ்மை உள்ளவராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தாழ்மையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும், மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பெருமை, மேட்டுமை, அகந்தையான பேச்சு, சில நடக்கிறதே ஒரு பெருமையாக சிலர் நடப்பாங்க, பார்க்குறதே ஒரு பெருமையாக அப்படியே கௌரவமாக பார்ப்பாங்க. சிலர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டாலே ஒரு பெருமை படுற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. உலக ஜனங்கள் ஒருவேளை இருக்கலாம், அது அவர்களுடைய காரியம், அதை நம்ம ஒன்று சொல்லுவதற்கு இல்லை. கர்த்துடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட கர்த்துடைய பிள்ளைகளுக்கு, பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட கர்த்துடைய பிள்ளைகளுக்கு, தேவனை அறிகிற அறிவிலே பெருகி கொண்டு வருகிற பிள்ளைகளுக்கு, தேவனோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரிடத்துல கழிவூறுகிற பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டியது முக்கிய குணலட்சணம் என்னவென்றால் அது மனத்தாழ்மை. ஹல்லேலூயா! அந்த மனத்தாழ்மையை ஒரு வஸ்திரம் போல தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா! இந்த பேச்சு, நடத்தை, பார்வை, சிந்தை, செய்கை எல்லாவற்றிலும் நான் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், என்னவென்றால் எப்படியும் நம்முடைய இந்த மாம்சத்தில் என்ன உண்டு? ஒரு பெருமை உண்டு. ஒரு பெருமை நம்மக்கிட்ட உண்டு, இல்லாமல் இல்லை. ஏன்னா சாத்தான் அங்கே பரலோகத்தில் இருக்கும்போதே அவனுக்கு ஒரு பெருமையான சிந்தை வந்தபடியினால தான் அவனை ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். அந்த சத்ரு நமக்கு விரோதியாக இருக்கிறான், பெருமையை கொண்டு போடுவான். நீ பாடுறதெல்லாம் நல்லா இருக்கு, நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கு, ஓ என்ன அருமையான ஊழியம் செய்கிற, இப்படியெல்லாம் மற்றவர்கள் புகழும் போது கர்த்தருக்கே அந்த மகிமையை செலுத்துவதை அல்லாமல் நாம் அந்த அதற்கு பெருமைப்பட்டோமானால் அது தவறு, அது முற்றிலும் தவறு. கர்த்தர் அதை அருவருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். வந்துடும் சில நேரங்களில் பெருமையான எண்ணங்கள் வந்துடும், பேச்சுகள் வந்துடும், பார்வைகள் வந்துடும். அப்படியானால் உடனே ஆண்டவரிடத்துல போக வேண்டும். ஆண்டவரே, நான் இப்போ பேசுனது பெருமை வார்த்தையல்லவா? பெருமையாய் பார்த்து விட்டேனே, பெருமையாய் சொல்லிவிட்டேனே, பெருமையாய் நடந்து எண்ணம் வந்து விட்டது. ஒரு சின்ன எண்ணம் வந்தால் கூட அதை ஆண்டவரிடத்துல போய் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டுவோம், நம்ம குடும்பத்தை குறித்து, அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, என் குடும்பம் நல்ல குடும்பம், அமைதலான குடும்பம், நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். அப்படியானால் நீங்க பெருமை பாராட்டக்கூடாது, தாழ்மையோடு கர்த்தரை போ சமூகத்திலே போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரையே உயர்த்த வேண்டும், கர்த்தருக்கே மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு செய்த சரீரப்பிரகாரமான நன்மைகளாக இருந்தாலும், ஆவிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கே செலுத்த வேண்டும். நாம் நம்மை உயர்த்தி பெருமை பாராட்டி இருக்கவே கூடாது. ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக மனுஷத்தன்மையில், மனுஷ வாழ்க்கையில் வரும், கண்டிப்பாக வரும். அதை வரும்போது ஆண்டவரிடத்தில் போய் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும், அவருடைய தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! இந்த பெத்தாலியாவிலே கழுதை பவனியாக போய் வந்து கொண்டிருந்த இயேசு தாழ்மை உள்ளவராகவே காணப்பட்டார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, இப்போ பிள்ளைகளெல்லாம் ஓசனாக பாடுறாங்க இல்லையா, இயேசுக்கு ஓசனாக பாடுறாங்க. இந்த இவங்களுக்கெல்லாம் எரிச்சல் உண்டாகிறது. யாருக்கு? இந்த பரிசேயர் மற்றவங்களுக்கெல்லாம் பயங்கரமான எரிச்சல் உண்டாகிறது. இது என்ன, இது இவங்கெல்லாம் எப்படி சத்தம் போடுறாங்களே, இதெல்லாம் நீர் கேட்கிறீரோ என்று கேட்குறாங்க. ஒரு இடத்துல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் உண்டாகி இயேசு இடத்துல கேட்குறாங்க, இந்த சத்தம் இதெல்லாம் இந்த பிள்ளை இவங்கெல்லாம் சொல்கிறத நீர் கேட்கிறீரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 21:16 அது சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிறீரோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னார்?
ஆம் கேட்கிறேன் என்றார். அவர் என்ன சொல்றார்? ஆம் கேட்கிறேன். எவ்வளவு அன்புள்ள இயேசு. சின்ன பிள்ளைகளாம் சத்தம் போடுறாங்க, ஒழுங்கா இருக்காது இல்லையா? சின்ன பிள்ளைங்க சத்தம் ஓசனா பாடி இருந்தாங்கன்னா அது எவ்வளவோ ஒரு கம்பீரமான சத்தமா இருந்தாலும் அதுல ஒழுங்கு இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும்போது, பரிசேயர் சதுசேயர் இவங்களுக்கெல்லாம் கோபம் எரிச்சலும் வரும்போது இயேசு அழகா நிதானமாய் பதிலளிக்கிறார், ஆம் கேட்கிறேன். எவ்வளோ அழகு அன்புள்ள இயேசு. இந்த அவங்க சொன்ன ஓசனாயையும் அவங்க சொன்ன பாடலையும் அந்த அவர் இயேசு காதார கேட்டு ஆம் கேட்கிறேன் என்று அவர்களுக்கு பதிலளித்தார். இப்படியாய் நம்மவும் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுவதா இருந்தாலும், கர்த்தரை துதிப்பதா இருந்தாலும், கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதா இருந்தாலும், இயேசு கேட்கிறார் என்ற நிச்சயத்தோடு அவைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு கேட்கிறார், இயேசு என்னுடைய சத்தத்தை கேட்கிறார், இயேசு என்னை நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்கிறார், நான் துதிக்கிறதை அவர் கேட்கிறார் என்று நாம் நம்முடைய இருதயத்தில் நல்ல ஆணித்தரமாக அதை பதித்து கொள்ள வேண்டும். அதை மறந்து போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி பவனி புறப்பட்ட இடம் பெத்தானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னொரு காரியத்தை, ஒரு முக்கியமான சம்பவம். அதாவது இதை லாசர் உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுந்த உயிரோடு எழுப்பின பிறகு அங்கே ஒரு விருந்து நடக்குது, அதுவும் பெத்தானியாவில். யோவான் சுவிசேஷம் 12:1 பஸ்கா பண்டிகை வர 6 முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். ராத்திரியில் ஒரு நல்ல விருந்து இயேசுவுக்கு செய்கிறாங்க. அதுவும் எங்கே தான் நடந்தது? இந்த பெத்தானியா கிராமத்தில். இந்த விருந்து நடந்த நேரத்தில் மார்த்தாள் பணிவிடை செய்கிறாள். ஆனால் மரியாளுக்கு எப்போவும் இயேசுவின் பாதம் தான் ரொம்ப அவளுக்கு இன்பமான இடம். ஆகையினால் அவள் வேறு எந்த வேலைக்கும் போகலை. அவள் தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த விலையேறப்பெற்ற நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து, ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுடைய பாதங்களில் பூசி தலைமையினால் துடைத்தாள். இந்த ஒரு மகிமையான, இது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு அனுபவத்தை இயேசுவிடத்திலே அவள் செய்கிறாள். அவளுக்கு இனி இயேசுவே நம்ம என்னை பார்ப்போமா? அவர் இன்னும் சில நாட்களுக்குள்ளே ஆண்டவர் இந்த சிலுவை மரணத்துக்காக போய்விடுவார். ஆகையினாலே நான் இதை செய்ய வேண்டும். இந்த வீட்டில் நல்ல நேரம், விருந்து வைக்கிற நேரத்தில் நான் இதை செய்ய வேண்டும் என்று அவள் தீர்மானம் பண்ணி அந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள். பாதங்களிலே பூசினால், தன் தலைமயிரினாலே துடைத்தார். இந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒரு பெரிய என்ன பெரிய என்னது வாசனை. அந்த வீடு முழுவதும் தைலம், அந்த தைலத்தின் பரிமளம். இங்கே சின்ன ஒரு சென்ட் அடிச்சுட்டு வந்துட்டாலே நம்ம எல்லாரும் இப்படி இப்படி பார்ப்பாங்க, யார் சென்ட் போட்டு அடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு. நல்ல வாசனையாக இருக்கும் இல்லையா? இதே அந்த ஒரு ராத்திரி முழுவதும் இயேசுவின் பாதத்தில் ஊற்றிட்டாலே, அப்போ அந்த வீடு பயங்கரமான வாசனை நிறைந்ததாய் மாறிவிட்டது. இது காட்டி கொடுக்க போகிற இந்த யூதாஸ் இருக்கானே, அவனுக்கு ரொம்ப, அவனுக்கு இப்போவே ரொம்ப பண ஆசை. இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கலாம், எப்படி காட்டி கொடுக்கலான்னு பேசிக்கிட்டே வர்றான். அவங்கெல்லாம் 300 வெள்ளிக்காசு கொடுப்பதாக சொன்னாங்க. அதுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு சந்தோஷம் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுதும் அவனை என்ன நினைக்கிறான்னா, இதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போயிட்டாங்களே, தரித்திரத்துக்கு கொடுக்கறது இவன் தானே பணப்பை வச்சுருக்கான், இவன் கையில் வந்து கிடைக்குமே, இப்படி வீண் செலவு என்னத்திற்கு என்று அவன் முறுமுறுத்து கொண்டு பேசி கொண்டே இருக்கிறான். பாருங்க, ஒரு பக்கம் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து மகிழ்ந்து அவருக்கே எல்லாவற்றையும் தனக்குள்ள அத்தனையும் அவருடைய பாதத்திலே ஊற்றுகிற ஒரு மரியாள். ஆனால் இன்னொருத்தன் அதே வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு முறுமுறுத்து கொண்டு தனக்கு அந்த பணம் வர வேண்டும், அல்லது தரித்திரருக்கு போக வேண்டும். அவன் தரித்திரரை பற்றி அவன் என்ன ஒரு பாரப்பட்டு சொல்லாமல் அவன் என்ன சொன்னான்? அவன் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைப்பட்டு அதை சொல்லாமல்
தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு சொல்லாமல் அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானாலும் இப்படி சொன்னான். பார்த்தீங்களா, இயேசுவோடு இருந்த சீஷன்தான் அவனுக்கு இந்த பாக்கியத்தை, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவரை முத்தம் செய்கிற பாக்கியத்தை அவன் பெற முடியல. அவன் இருதயம் பொருளாசையினாலும் பண ஆசையினாலும் நிறைந்து கிடக்கிறது. நம்மவும் இங்கே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாடையாதபடிக்கு என்று லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்துக்கடுத்த காரியங்களிலே பண ஆசை, பொருளாசை, இம்மைக்குரிய கவலைகள், பாரங்கள் இதையெல்லாம் நெருக்கி விடுமானால் நாம் கர்த்தருக்கென்று அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு ஆராதனை செய்யவோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவோ, அவரை முத்தம் செய்யவோ முடியாதவர்களாய் போய்விடுவோம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களே சாத்தான் நியாயமான காரியங்களை காட்டி பணத்துக்கு நேராக, பொருளுக்கு நேராக, இந்த ஆசைகளுக்கு நேராக திருப்பி விடுகிறான். அநேக கவலைகளை கொண்டு போடுகிறான். ஆண்டவர் சொன்னால், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், இந்த கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட நான் ஆகாரம் கொடுக்குறேனே, உங்களுக்கு தராமல் இருப்பேனா என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படியானால் நமக்கு உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன என்று அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் கடினமான காலம்தான், நெருக்கடியான காலம்தான், பல அங்கங்கே பலவிதமான செய்திகளை கேள்விப்படுகிறோம். தற்கொலை, இது பற்றாக்குறை, வறுமை, தரித்திரம். இந்த வறுமையின் காரணத்தை நிமித்தமாக எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார். பிள்ளையை கூட விற்று அவர்கள் தங்கள் செலவுக்கு பணத்தை எடுத்து கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒருபோதும் பட்டினியாக இருக்க விட மாட்டார். உண்ண உணவு, உடுக்க வஸ்திரங்கள் அத்தனையும் குறைவில்லாமல் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நமக்குரியது என்ன விலையேறப்பெற்றதாக இருந்தாலும் இயேசுவின் பாதத்தில் வைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மனப்பூர்வமான அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பு வெளிப்படுமானால் இயேசுவின் பாதத்தை மேன்மையாக எண்ணுவோம். அவருக்கு கொடுப்பதிலே தயங்க மாட்டோம். அவருக்கு கொடுப்பதிலே இன்னும் உற்சாகம் கொள்வோம். நம்ம அநேகருக்கு அது மகிழ்ச்சிக்குரியதாகவும் வாசனை உள்ள அனுபவமாகவும் நம்ம கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அப்படியாய் இந்த விருந்து வீட்டிலே, விருந்து நடக்கிற இடத்துல மரியாள் செய்த காரியம் எவ்வளவு விலையேறப்பெற்றதாக இருக்கிற கர்த்தர் அதை மெச்சிக்கொண்டார். அவளை சொல்ற, நீ இவ்வளவு விட்டுரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று. முந்தி கொண்டாள், தைலம் எப்போ பூசுவாங்க? செத்து போன பாடிக்கு தான் அது இந்த சென்டர்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. யூதர்கள் அது செய்கிற நல்ல வழக்கங்கள் உண்டு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இவள் அந்த தைலம் அவங்க போடுறதுக்குள்ள என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இவள் தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியா கர்த்தருடைய காரியங்களிலே நாம் முந்தி கொள்வோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது பெத்தானியாவிலே நடந்த ஒரு மேன்மையான காரியம். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு பெத்தானியாவிலே ராத்தங்குகிற வழக்கம் உண்டு. ஹல்லேலூயா! ராத்தங்குகிற இயேசு பெத்தானியாவிலே, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 21:17, மத்தேயு சுவிசேஷம் 21:17. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். இதுவும் ஒரு மகிமையான ஒரு நல்ல அனுபவம். நம்முடைய வீட்டுக்குள்ளே அதிகமாக மார்த்தாள் மரியாள் லாசரு வீட்டில் தான் இயேசு தங்கியிருக்கலாம் என்று என்னுடைய ஒரு அபிப்பிராயம். அங்கே எந்த வீடு என்று சொல்லப்படவில்லை. பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். நம்முடைய வீடு இயேசு, ராத்திரி காலத்தில் இயேசு தங்குகிற வீடாக நம்முடைய வீடு இருக்கட்டும். ராத்திரி நேரத்தில் சாத்தான் கதவு வந்து தட்டுறான், யாரோ வந்து கதவு தட்டுறாங்க, யாரோ வந்து அமுக்குறாங்க, யாரோ வந்து கழுத்தை நெரிக்கிறாங்க, யாரோ ராத்திரி பா தூக்கம் வர்றதில்லை. ராத்திரி நேரத்தில் வேதனை, கஷ்டம், என்னென்னமோ புலப்பம்,
சில ராத்திரி எல்லாம் புலம்புவாங்க, சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உறக்கத்துல புலம்புவாங்க. இதெல்லாம் பொல்லாத பிசாசு இருளின் அதிகாரங்கள் நம்முடைய வீட்டுக்குள்ள வருது. இதற்கு காரணம் என்ன? இயேசு வந்து ராத்தங்க வேண்டும். அவர் இல்லாவிட்டால் அங்கே இருளின் சக்திகள் வந்து கிரியேட் செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இதுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசு ராத்தங்குகிற வீடாக உங்கள் வீடு இருக்கட்டும். பெத்தானியாவில் இயேசு வந்து ராத்தங்கினார். உங்கள் வீடுக்கு நீங்கள் ராத்திரியில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஐயசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் தங்கியிருங்க, என்னோடு தங்கியிருங்க, என் பிள்ளைகளோடு என் குடும்பத்தோடு இயேசு தங்க வேண்டும். ஹலலூயா ஹலலூயா. ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா, வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிறோம், சேருமையா பந்தியிலே சேருமையா பந்தியிலே, சிறியவரான் எங்களிடம் சிறியவரான் எங்களிடம். அல்லேலூயா. உங்கள் வீடு குடிசை வீடாக இருந்தாலும் சரி, மண் வீடாக இருந்தாலும் சரி, ஓலை வீடாக இருந்தாலும் சரி, இயேசு தங்குகிற வீடாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல நல்ல மொசைக் போட்டு நல்ல அழகாக மெத்த வீடு கட்டி வச்சுருக்குறீங்க, ராத்திரி வந்து பிசாசு கதவை தட்டிகிட்டு இருந்தானா, அது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். சத்ரு உட்புகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை சுற்றுச்சூழ வேறு அடைத்து கர்த்தர் உங்கள் வீடுகளை காவல் காப்பாராக, இயேசு வந்து தங்கி இருப்பாராக. ஹல்லேலூயா. ஏத்துக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு தங்கும்படியாக விரும்புகிறார், உங்களை நேசிக்கும்படியாக விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடாததுனாலே அவர் விலகி விலகி போகிறார். அவர் ஒரு ஜென்டில்மேன் பாருங்க. அவர் சும்மா போற எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே சாத்தான் தான் துபூந்து பூந்து வருவான். இயேசு வருந்தி அழைக்கிறவருடைய வீட்டுக்கு போவார். ஹல்லேலூயா. எம்மா ஒரு சீஷர் அவங்க வீடு பக்கம் வந்ததும் அவங்க இப்படி புறப்பட்டாங்க. இயேசு புறப்பட்டுட்டார், அவர் தான் வழியில் போகலான்ட்டு. ஆனால் அவங்க என்ன செய்தாங்கன்னு அவரை விடலை. ஐயோ பொழுது போயிடுச்சு, ஐயா எங்கள் கூட வந்து வாங்க, எங்கள் வீட்டில் தங்கிருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவர் மறுபடியும் போகிறோம் போகும்படியாக தான் போனார். ஆனால் அவங்க வருந்தி அழைத்தபடினாலே அவர் வீட்டுக்குள்ளே சென்றார். வருந்தி அழைக்க வேண்டும், இயேசுவை வருந்தி அழைக்க வேண்டும். அவர் எப்போ வந்தால் வரட்டும், இருந்தால் இருக்கட்டும், போனால் போகட்டும், அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா அவர் வரவே மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. வசனத்தின்படியாக சொல்லுகிறேன், என்னுடைய சொந்த கருத்து அல்ல. இயேசுவை வருந்தி அழைப்போம். நம்முடைய வீட்டிலே அவர் எப்போது ராத்தங்கட்டும். பகல் வேளையில் வேண்டான்னு சொல்லலை, இந்த வசனத்தில் அது இருக்கிறபடினாலே நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான சம்பவத்துக்குள்ளே நாம் வருகிறோம். விழிப்பாயிருந்து கேட்போம் கர்த்தருடைய வார்த்தையை. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 50 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 50-51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இயேசு சீஷர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd நாள் அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்ப அவர்களோடு சஞ்சரித்தார், அவர்களோடு பேசினார். தான் உயிரோடு இருக்கிறவர்களாக இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். இனி பல காரியங்களே அவர் அவர்களிடத்தில் பேசினார். கடைசியாக சொன்னார், நான் போகிறேன், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருவார், நீங்கள் எருசலேமில் போய் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் வந்து உங்களை பலனடைய செய்வார், நீங்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்ன பிறகு அவர் அந்த சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போனார். உயிர்த்த இயேசு மரித்த பின்பு உயிரோடு எழும்பின பின்பும் கூட இந்த சீஷர்கள் அநேக நேரங்களிலே கடற்கரை கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்கணும்னு போயிட்டாங்க. இயேசுவோடு அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் பல தங்களுடைய காரியங்களை குறித்து வேதனைப்பட்டவர்களாகவே காணப்பட்டார்கள். அப்படி இருந்த நேரத்தில் இயேசு அவர்களுடைய தவறுகளெல்லாம் மன்னிக்கிறார். மன்னித்து அவர் பின்மாற்றத்துக்குள்ளே
போன அந்த பேதுரு கூட மறுதளிச்சிட்டான் இல்லையா, அப்படிப்பட்ட பேதுருவையும் கூட எல்லாம் இந்த சீஷர்கள் எல்லாம் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து, அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு, அவருடைய சிநேகம் எவ்வளோ பெரிய சிநேகம், பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்களை கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெத்தானியாவின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பெத்தானியா வரைக்கும் அவர் அழைத்து கொண்டு வந்தார். சீஷர்களை அழைத்து கொண்டு வந்தார், வந்து அவர்களை கரம் நீட்டி உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து கொண்டு இருக்கும் போதே அவர் எடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் அதில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:9, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க அன்னைக்கு இந்த சீஷர்களெல்லாம் பார்த்துட்டே நிற்கிறாங்க, இயேசுவை அப்படி மேகம் எடுத்துக்கொண்டே போகிறது, உயரை எடுத்துக்கொண்டே போகிறது, பார்த்துட்டே நிற்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒருவர் இப்படி மேலே போயிட்டு இருந்தா நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ உடம்பெல்லாம் புல்லரிக்கும் இல்லையா. அது எவ்வளோ ஒரு மகிமையான அனுபவமாக அந்த சீஷர்கள் அதை கண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது வெண்மை வஸ்திரம் தரித்தவர் 2 பேர் வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் வருவார். மறுபடியும் வருவார், எல்லாம் சொல்லலாமா? மறுபடியும் வருவார், மறுபடியும் வருவார், மறுபடியும் வருவார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களோடு பெத்தானியாவை வைக்க போய் அவரை ஆசீர்வதிக்கையில் அப்படியே எடுத்து கொள்ளப்பட்டார். இப்போது நாம் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பிதா கட்டளையிடுகிற நேரத்தில் எக்கால துணி துணிக்கும் போது ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அன்னைக்கு இங்கிருந்து பூமியிலிருந்து எழுந்தருளி மேலே மேகங்கள் அவரை எழுத்து கொண்டது. இனி நாம் காத்திருக்கிறது எதற்காக? இயேசு இறங்கி வருவார். அவர் இறங்கி வரும்போது நாம் இந்த மேகங்கள் மேலே எடுத்து கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லையா? இந்த காரியத்தை குறித்த வெளிப்பாடு இல்லையா? தரிசனம் இல்லையா? வாஞ்சம் இல்லையா? எதை குறித்து தான் நீங்கள் விரும்பி வாஞ்சித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று சீஷர்களுக்கு முன்பாக எழுந்தருளை போன இயேசு மறுபடியும் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சீக்கிரமாய் வருகிறார். வருகிற நேரத்திலே நாம் இயேசு எப்படி போனாரோ அப்படியே மேகங்கள் மேல் எடுத்து கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்குள்ள நீங்கள் ஆவிக்குள்ளாகி பரவசம் அடைய வேண்டாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே கழிகூர்ந்து மகிழுவோம். ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அன்றைக்கு ஏறி போன இயேசுவை கண்டார்கள், இன்றைக்கு நாம் இறங்கி வருகிற இயேசுவை காணம் இருக்கிறோம். அவரோடு எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்ப முடிந்தவங்க எழுமுங்க. இல்லாட்டி முழங்கால் படியணும்னா முழங்கால் படியிடுங்கள். கொஞ்சம் கர்த்தரை நோக்கி வாஞ்சியோடு ஜெபம் பண்ணுங்க. தேவ பிள்ளைகளை விருப்பத்தோடு கர்த்தரிடத்தில் கேளுங்கள். எதற்காக இந்த உலகத்தில் இருந்து கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சிறுமைப்பட்டு சஞ்சலத்தோடு இருக்கிறோம்?
ஹல்லேலூயா இயேசு சீக்கிரம் இறங்கி வர போகிறார் இறங்கி வருகிற இயேசுவை சந்திக்க ஆயத்தம் தானா என்று உங்கள் உள்ளத்திலே கேளுங்கள் ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவர்களும் வா என்பானாக அந்த உன்னத அனுபவத்தை தருவீராக பரிசுத்தமாக்குவீராக பூரணமாக்குவீராக பூரணமாக்குவீராக பூர்ணராக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக அல்லவா வரப்போகிறீர் ஆமே எங்கள் சபையை பூர்ணமாக்கும் சபையை பூர்ணமாக்குவீராக சபையை பூர்ணப்படுத்துவீராக சபையிலே காணப்படுகிற குறைபாடுகளை நீக்கும் ஐயா குடும்பங்களில் காணப்படுகிற குறைபாடுகளை நீக்கும் ஊழியத்திலே காணப்படுகிற குறைபாடுகளை நீக்குவீராக ஹல்லேலூயா கோல் இஸ் சைனிட் ஆல் அஸ்மனே ஷபௌலி பகாரியா லிட்டரஸ் அலிடோ நாங்கள் எதிர்கொண்டு வர எங்களை ஆயத்தப்படுத்துவீராக அப்பா ஒருவர் அந்த நாளில் கைவிடப்பட்டு போய்விடக் கூடாது ஆண்டவரே இந்த பொன்னான பாக்கியத்தை இழந்து போய்விடக் கூடாது ராஜா நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே பெத்தானியாவில் எவ்வளவு மகிமை கத்தர் குறிப்பிட்ட இடம் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருந்தது ஆண்டவரே ஹல்லேலூயா கடைசியிலே எடுத்துக்கொள்ளப்படவும் அந்த இடத்தை நீ தெரிந்து கொண்டீரையா ஹல்லேலூயா பெத்தானியா வரைக்கும் கொண்டு போய் அவர்களை ஆசீர்வதித்தீரையா எங்களை ஆசீர்வதியமப்பா எங்களை ஆசீர்வதியமப்பா எங்களை ஆசீர்வதியமப்பா இயேசுவே உம்மண்டையில் இந்த பெத்தானியாவில் உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்களை மேன்மைப்படுத்தும் அப்போ அவனுடைய நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் கரங்களை தட்டி நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்போம் மனவாளனாவும் வெளிப்பட போகிறவரே மனவாட்டி சபையை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 ஒருவர் அந்த நாளிலே வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த சன்னிதானத்திலே வந்து காணப்பட உதவி செய்யும் கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 எங்களை அன்பின் பிதாவே நல்ல தேவனே
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தாவே ஆரம்பத்திலிருந்து கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருந்த உம்முடைய பெரிய அன்புக்காகவுமே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரசன்னத்தை தருகிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த மகிமையால் எங்களை மூடுகிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த மேகத்துக்குள்ளாக எங்களை மறக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மேகத்துக்குள்ளாக நாங்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்க கிருபை தார். விசேஷமாக பெத்தானியாவை நீர் தெரிந்து கொண்டு அதில் எவ்வளவு முக்கியமான அநேக காரியங்கள் ஆண்டவரே இயேசு நடத்திருக்கிறீரப்பா. அப்படியா எங்கள் குடும்பங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பெத்தானியாவின் நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தந்து விட வேணுமாய் கெஞ்சினோம். அத்திப்பட வீடாய் பெத்தானியா அல்லவா, கனி உள்ளவர்களாய் ஆண்டவரேவை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் அநேகருக்கு மகிழ்ச்சிக்குரிய பாத்திரங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க கிருபை தாரும். பங்கு கொண்ட எல்லா கத்துடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். கேட்ட வசனங்களை ஆண்டவரே சத்ரு பொறுக்கி போடாதபடிக்கு வசனத்தின்படி ஜீவிக்க வசனம் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும்படியாக தேவ ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜீவிக்கிறோம் அப்பா. நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். கத்ரா இயேசுவே வாரும் என்று மனவாட்டி அழைத்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் உம்மின் இருதயத்தின் ஆழத்திலே உம்மை அழைத்து கொண்டிருக்க கிருபை தாரும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வருகிற நேரத்திலே மோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த மகிமையான பங்குக்கென்று ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும், சபையாக ஆயத்தப்படுத்தும், சகல பரிசுத்தவான்களையும் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே நம்முடைய அன்பு கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்களை எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன் ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.